हेलो फ्रेंड्स, वेलकम टू जीव किचन। उलगम इनके नम्बर सूपरान हेडे पाकपर पाती कर्पूर वी इलिए वांगा हेडे वो नम्बर कर्पूर वी इलिए वह नम्बर सेत नम्बर उ तले पाती हेडेक प्राब्लम वादे समय चली तंदर काचल इतमी एमें वरा पाती इलिए वह ना को ना वो பிடுங்கி வச்சிருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு அப்புறமா ஒரு இடி உருளை எடுத்துக்கலாங்க. அதில் வந்து நல்லா இடிச்சுக்கும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாறு வர ஆரம்பிச்சுருங்க. இப்போ வந்து உங்களுக்கு இடி உருள் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா சின்ன மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு நல்லா கையிலே பிழிஞ்சு அந்த சாறை நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இடித்து எடுத்துட்டோம், சாறு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கற்பூர வெள்ளி இலையில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டை செய்யும் போது உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஆகவே ஆகுது. எந்த ஒரு ப்ராப்ளம் வர்றது உங்களுடைய ஹேரும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வளர்கிறதுக்கும் நல்லா யூஸாக இருக்குங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து கற்பூர வழியிலே நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த இந்த ஜூஸ் பாருங்களேன், எப்படி வந்து கரும் பச்சை கலரில் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து நம்ம 2-3 ஸ்பூன் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். அதே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து 2 ஸ்பூன் வந்து இண்டிகோ பவுடர், அதாவது அவரிலை பவுடர் வந்து எடுத்துக்கலாம். ஒரு டேப்லெட் வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்ம எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. விட்டமின் இ வந்து நம்ம சேர்க்கும் போது உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 ட்ராப்ஸ், அதாவது 1 ஸ்பூன் வந்து அலோவேரா ஜெல் வந்து நம்ம விட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ அலோவேரா ஜெல் இல்லை அப்படின்னு பாருங்களேன், அப்போ வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் 1/2 லெமன் எடுத்து நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா எல்லாத்தையுமே போட்டு ஒரு சின்ன பவுலில் தான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ பிளாஸ்டிக் பவுல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்ணாடி பவுலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியும், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரும்போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரும் க்ரீன் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு, டார்க் க்ரீனாக கிடச்சிருக்கு. இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம மூடி போட்டு வச்சா போதும். ரொம்ப நேரம் நீங்கள் மூடி போட்டு வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம இண்டிகோ பவுடர் வந்து சேர்த்துருக்கோம். இண்டிகோ பவுடர் எப்போயுமே வந்து சேர்த்த உடனே டக்குன்னு வந்து நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கணுங்க. ஏன்னா இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து கிடைக்காம போயிடும். அதனால தான் இப்போ பாருங்கள் நல்லாவே இந்த அளவுக்கு பதமாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாகவும் வேணாம், ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்க வேண்டாங்க. இப்போ 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுருவோம். இந்த 5 மினிட்ஸுமே நம்ம எதுக்குன்னா நம்ம எல்லா பவுடர்ஸும் வந்து அதில் வந்து மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக மட்டும்தான். 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம மூடி போட்டுட்டு அப்புறம் நீங்கள் எடுத்து உங்களுடைய தலையில் வந்து அப்ளை பண்ணிக்க ரெடியாக ஆகிக்கலாங்க. இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் வந்து டக்குன்னு போகணும், ஒரு ஃபங்க்ஷன் போகணும், எங்கேயோ அவசரமாக நம்ம ஆஃபீஸ் போகணும், அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஹேடையை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. ஃபேஸில் மட்டும் படாமல், எந்த ஒரு ஹேடையாக இருந்தாலும் ஃபேஸில் படாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எடுத்து பார்த்தாச்சு பாருங்கள், நல்ல டார்க் க்ரீனில் வந்து இருக்கும். இப்போ இது உங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் கழித்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் கலராக உங்களுக்கு, அதாவது லைட்டு பிளாக் கலர்லாம் வந்து உங்களுக்கு மாறிடும். பார்க்கும்போது தான் உங்களுக்கு டார்க் க்ரீன் கலரில் இருக்குது. உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும்போது நல்லாவே வந்து டார்க் கலரில் பிளாக்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நீங்கள் 1 ஹவர் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. அந்த அளவுக்கு இந்த ஹேடையை நீங்கள் போட்டு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். தலையை மட்டும் நல்லா வந்து ஆயில் இல்லாமல் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கரிசலாங்கண்ணி பவுடர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு 1 ஹவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய தலையை பாருங்கள். சும்மா ஹேர் வாஷ் பண்ணால் போதும், மறுநாள் வந்து நீங்கள் வந்து ஹெர்பல் ஷாம் போட்டு நீங்கள் ரைஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் பாத் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், இது வந்து அவசரமாக, அதாவது ரொம்ப அர்ஜெண்ட்டில் போடுற ஒரு ஹேர்டை தான். நிச்சயமாக இந்த ஹேர்டை வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.
உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.